எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரசம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய தக்காளி அரைத்தது, நெல்லிக்காய் அளவு புளி கரைத்தது, சிகப்பு மிளகாய் 2, பூண்டு 3 பல்லு, உரித்த சின்ன வெங்காயம் 4, வெல்லம் சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 10, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, நெய் தேவைப்படும் அளவு, கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு, 1 ஆர்க்கு கறிவேப்பிலை உருவியது, உப்பு தேவைப்படும் அளவு. தக்காளி ரசம் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ வந்து எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. முதல்ல வந்து டொமேட்டோஸை வந்து ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டிக்குவோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேங்க. நம்ம வேணும்னா வடிகட்டிக்கலாம், இல்லைனா அதில் இருக்கிற சீட்ஸ் அப்படியே கூட போடலாங்க, தப்புன்னு கிடையாது. இங்கே ஆல்ரெடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதோட இந்த தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கணுங்க. இது வந்து நம்ம ரசம் மாதிரி குடிக்கலாம், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்து இடிக்கிறதுக்கான என்னென்னு சொல்கிறேங்க. சின்ன வெங்காயம் 4 இல்லைன்னா 5 பல்லு, நம்மளுக்கு விருப்பமான அளவுங்க. இதை வந்து தோல் எடுத்துகிட்டு லேசாக 1 குத்தலமாக இடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ரசத்துக்கு தகுந்த அளவு நம்ம 2 சிகப்பு மிளகாய், கொஞ்சம் 1 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு 1 குத்தலமாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு கோர்ஸாக, அதாவது ரொம்ப கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி ஜூஸும் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட புளியை கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துலங்க. கொஞ்சமாக புளி போட்டால் போகிறோம். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் குறைச்சி போடுங்க, ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தால் ஓரளவுக்கு போடலாம். பொதுவாக இதுக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்டியாக இருக்குங்க, அதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன், தக்காளியினுடைய புளிப்பை குறைக்கிறதுக்காக. இதோட சின்ன வெங்காயம் 1 குத்தலமாக இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துறேன். பூண்டையும் இதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துடலாம். இது கொஞ்சம் இந்த பூண்டினுடைய வெங்காயத்தினுடைய பச்சை வாடை போகிறதுக்காக 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் இல்லாத ரசமே கிடையாது நம்ம நாட்டில். இது நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நம்ம செய்கிற இந்த ரசம் வந்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. தக்காளியில் இருக்கிற வைட்டமின் சி வந்து குறைஞ்சிடும் நம்ம ரொம்ப கொதிக்க வச்சா. அதனால் வந்து ஜஸ்ட்டு கொதி வந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியை சேர்த்துடலாம். பொடி சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதுமானது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுக்கு வந்து பொதுவாக நெய்யில் தான் தாளிப்போம், நெய்யில் தாளித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த பக்கம் வந்து தாளித்து கொட்டிடுறேன். நெய்யில் தாளித்தா நல்ல மனத்தோடு இருக்கும் ரசம். அந்த காலத்தில் வந்து வீட்டில் பெரியவங்க எல்லாம் வந்து நெய்யில் தான் ரசத்துக்கு தாளிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி ரசம் வந்து நம்மளுக்கு நல்ல கோல்டு காஃப் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த த்ரோட் கன்ஜெஷன் இருந்ததுனாக்கா நல்லா சுட சுட நம்ம குடித்தோன்னாக்கா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதில் சேர்த்துக்கிற மிளகு சீரகம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதை செய்யும். த்ரிதோஷங்கள் நம்ம சொல்கிற வாத பித்த கபம், இது மூணுமே வந்து சமன் படுறதுக்கான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மஞ்சள் மிளகு சீரகம் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நெய் வந்து நல்லா உருகிடுச்சு.
கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடலாம். பெருங்காயத்தூள் அதுலேயே போட்டு நல்லா வாசனையோடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. இப்போ லேசாக கலந்து விட்டுருங்க. நம்ம ரசம் தாளித்த உடனேயே இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த வாசனை வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். முக்கியமாக வந்து இந்த பெருங்காய வாசனை, அந்த கடுகுக்குன்னு ஒரு தனி மணம் இருக்கும், ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டும் இருக்கும். அது இருந்தால் தான் நம்மளுக்கு ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டாக்க உங்களுக்கு மிக சுவையான தக்காளி ரசம் ரெடி. தக்காளி ரசம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரைச்ச தக்காளியை அதில் சேர்த்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக புளியை கரைச்சிட்டு அதில் சேர்த்துருங்க. தகுந்த அளவு உப்பு வெல்லம். இந்த ரசத்தில் இடித்த சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு சேர்த்த பிறகு மறு கொதி வரும். நல்லா கொதி வர்ற பிறகு இந்த இடித்த பொருட்களை சேர்த்துட்டு மறு கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்த பிறகு கொஞ்சமாக நெய்யில் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு சூடாக அதில் சேர்த்துட்டிங்கன்னாக்க மிக சுவையான தக்காளி ரசம் தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையலில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான, அதாவது இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரியும் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிட்ருக்கேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பராத்தா. இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பன்னீர் பராத்தா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், உதிர்த்த பன்னீர் விரும்பும் அளவு, சிறுதானிய சத்து மாவு 1.5 டேபிள்ஸ்பூன், கறிவேப்பிலை பொடி 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பன்னீர் பராத்தாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ இதை வந்து எப்படி பண்ணு சொல்லிட்டு சொல்கிறேங்க. இப்போ முதல்ல வந்து நமக்கு தேவையான அளவு இப்போ கோதுமை மாவு, இது முழு கோதுமை மாவு. அதாவது ஆட்டாக்கும் கோதுமை மாவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. முழு கோதுமை மாவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கும். ஆட்டானா அதிலேருந்து ரவையும் மைதாவும் எடுத்த பிறகு வர்றது தான் ஆட்டா. இப்போ இந்த கோதுமை மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நான் சேர்க்க போகிறது சிறுதானிய சத்து மாவு. அதாவது முளைக்கட்டிய சிறுதானியத்திலிருந்து இன்னொரு காம்பினேஷன் போட்டு கிடைக்கிற சத்து மாவு. இது சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாங்க. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்குனாக்க 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டால் போகிறோம். இப்போ நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து கருவேப்பிலை பொடி. வெறும் கருவேப்பிலை பொடி இல்லைங்க, கருவேப்பிலையோட அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தோரம்பருப்பு பயத்தம்பருப்பு அதை வறுத்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதோட பாதாம் பருப்பு இன்னும் கொஞ்சம் அதாவது வெள்ளரி விதை அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சது. இதில் வந்து நிறையா கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கும். இதையும் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் காரம் போட்டுட்டு இருந்ததுனால இதில் வேண்டாம், இதில் கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேங்க. இப்போ இதில் இந்த கருவேப்பிலை சேர்த்த பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி அதுலேயும் உப்பு இருக்குங்க, காரம் இருக்குது, அதனால ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பன்னீர் சேர்த்து பிசையலாம். இது வந்து பன்னீர் வந்து பால் வந்து திரிச்ச பன்னீருங்க. நம்ம இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி நம்ம இதில் சேர்த்தா போதுமானது. இங்கே கடையில் வாங்குகிற பன்னீர் பிளாக் மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி இருந்ததுனாக்க துருவிட்டு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக குழந்தைங்களுக்காக இது வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கலாம். இது வந்து பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பிசையணுங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். மாவு நம்ம கையில் ஒட்டுறப்ப கொஞ்சமாக கடைசியில் எண்ணெய் சேர்த்தாக்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும்.
எப்போவுமே சப்பாத்திக்கெல்லாம் மாவு நல்லா பெசைய 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 நெகிழும் தன்மை இருக்கிறதா மாறுங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து சேர்த்துக்கிற பனீரும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சிறுதானிய சத்து மாவு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ இதை வந்து இப்படி உருட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உருண்டை பண்ணுறப்பையும் இப்படி நல்லா கையில் இப்படி போட்டு அழுத்தி இப்படி லேசாக, ரொம்பவும் அழுத்த வேண்டாங்க, லேசாக இப்படி பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து லேசாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறத நம்ம லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு டஸ்டிங் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம பராத்தா மாதிரி பண்ணலாங்க. ரொம்ப மெலிசாக பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறப்பையும் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காகவே பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அவங்க விருப்பம். ஒரு வேளை உங்களுக்கு வந்து மெல்லிசாக தான் பிடிக்கும் அப்படின்னா மெல்லிசாவும் வருங்க. நம்ம இந்த மாவு நல்லா பிசையணும் அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் தோசைக்கல்ல சுட வச்சுருக்கேன். இப்போ இது ரோல் பண்ணியாச்சுங்க. கருவேப்பிலை பன்னீர் சப்பாத்தின்னு சொல்லலாம், இதுக்கு ரோட்டின்னு சொல்லலாம், பராத்தான்னு சொல்லலாம். திக்காக படிங்கன்னா பராத்தா, மெலிசா படிங்கன்னா சப்பாத்தி, அவ்வளோதான். இப்போ வந்து இதில் போட்ட உடனே வந்து எண்ணெய் போட வேண்டாம். எப்போதுமே சப்பாத்தி சுடுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுடக்கூடாதுங்க, அப்போ வந்து கெட்டிப்படும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட், அதுவும் நல்ல கல் சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடாக சுட்டு எடுக்கணும். இப்போ இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது லேசாக வந்து கீழ்பாகம் வந்து உப்பின மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல வர ஆரம்பித்து பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் காற்று குமிழ்கள் அடைபட்டிருக்கும், அது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி திருப்பி போட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்கிறப்ப நெய் வேணா போடலாம், பட்டர் வேணா போடலாம், உங்களுடைய விருப்பங்க. இதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, நல்லா சாஃப்டாக இருக்கும், கூடுதலாக சத்துக்களும் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பராத்தா எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முழு கோதுமை மாவு, அதோட சிறுதானிய சத்து மாவு, கருவேப்பிலை பொடி, தகுந்தளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்துட்டு அதோட நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கோங்க. தகுந்தளவு தண்ணி விட்டு நல்லா பதமாக மாவு பிசையணும். மாவு பிசைஞ்ச பிறகு உருட்டிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக மெல்லிசாக பண்ணாமல் கொஞ்சம் திக்காக கனமாக பராத்தா மாதிரி பண்ணிவிட்டு சூடான தோசைக்கல்ல போடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா மிக சுவையான பன்னீர் பராத்தா ரெடி. இப்போ பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. பொதுவாக ஹோட்டலில் பன்னீர் பராத்தானா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இது வந்து கூடுதலாக ஆரோக்கியம் தரும் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கேங்க. அதாவது இதில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், அதே நேரம் இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்கேன். அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கும். இப்போ என்னுடைய டயட்லேயே நான் இந்த மாதிரி தான் மாற்றி செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து தகுந்த அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய டயட்டை மாற்ற பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதிகமான புரதம் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இந்த மாதிரி எல்லாம் மாற்றி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு கூடுதலாக ஆரோக்கியம் கிடைக்கும், கூடுதலான ப்ரோட்டீன் கிடைக்கிறப்ப நல்ல வளர்ச்சி கிடைக்கும், மூளை வளர்ச்சியும் நல்லா சரியாக இருக்கும். இப்போ இந்த பன்னீர் கருவேப்பிலை பராத்தா ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். எப்போதும் போல் நம்ம ஸ்டூடியோஸ்க்கு கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நான் பார்க்குற நிறைய பேர் வந்து கிட்னி ஸ்டோன்ஸுக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது, அதுவும் தட்டு யங்ஸ்டர்ஸ்லேயும் இருக்குது, அதாவது ஒரு 40 வயசுக்குள்ளரையும் வர ஆரம்பிச்சிடுது. நிறைய பேர் வந்து 60+ இருக்கிறவங்களையும் பார்க்குறேன். அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வரத்துக்கான காரணம் என்ன, இல்லை அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணுனாக்கா அவங்க டயட்டில் எப்படி வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும், என்ன எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கக்கூடாது? நிச்சயமாக பேசலாம் மேம். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லைங்களா. வருமுன் காப்புங்கிறது கிட்னி ஸ்டோன்ஸில் எஸ்பெஷலி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஜெனட்டிக்காக ரொம்ப, இப்போ என்னோட அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பசங்களுக்கு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபேமிலியில் உங்களோட
அத்தை மாமா இந்த மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஜெனட்டிக்காக உங்கள் ஃபேமிலியில் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். எப்படி டயபிட்டீஸை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறோமோ, கிட்னி ஸ்டோன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஈஸியும் கூட ப்ரிவெண்ட் பண்ணலாம், பாசிபிள், கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ எவ்ரிடே நம்ம ஃபுட்லேயே சாப்பிட்றத ரெகுலராக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாலு முக்கியமான ரீசன்ஸ் அண்ட் ஒரு ஃபுட் சொல்கிறேன். ஸோ அதை ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வாட்டர், இல்லைங்களா? ஸோ தண்ணி நிறையா குடிங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவாங்க, லைக் தண்ணி நிறையா குடிங்க, வயிறு வலிக்குது அப்படின்னா ஸ்டோன் வந்துடும், தண்ணி நிறையா குடிங்க. ஸோ தண்ணி கண்டிப்பாக இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு. ஸோ ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, ஸோ இப்போ நம்ம விளையாடுறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வெளில எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ அப்போ வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் பாடியிலேருந்து வெளியில் போகும்போது அந்த ரீசன்னாலேயே வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது இல்லைங்களா கிட்னியில், அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால தான் உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இப்போ உங்களோட யூரினோட கலர் மாறுது, எல்லோ கலர், பேல் எல்லோ, இந்த மாதிரி கலர் மாறுதுனாலே அதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான், சின்ன நார்மல் தான், டீஹைட்ரேஷன் தான். ஸோ இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ உங்களோட யூரின் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா நிறையா உங்கள் பாடி ஸ்வெட் ஆகுது, உங்களோட நீங்கள் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாகவே குடிக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், அளவு அப்படின்னு ஒன்று தண்ணிக்கு இல்லை. ஸோ இப்போ இது நிறையா கேட்குறாங்கன்றதுனால இது ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ 20 kgs ஒரு லிட்டர் தண்ணி. ஸோ 60 kg நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 3 liters தண்ணி குடிக்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அளவு தான். ஸோ இதை அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா மெக்னீஷியம். மெக்னீஷியம்ங்கிற நியூட்ரியன்ட் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட். ஸோ மெக்னீஷியம் என்ன மாதிரி ஃபுட்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ல இருக்குது, நட்ஸ் அண்ட் சீட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களோட வெள்ளரி விதை, பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸில் வந்து மெக்னீஷியம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பால், பால்லையும் ஓரளவுக்கு மெக்னீஷியம் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்குது பாடியில் மெக்னீஷியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷ்னல் அட்வைஸோட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. 5 mg சொல்லுவோம், 5 mg மெக்னீஷியம் சிட்ரேட் இல்லை மெக்னீஷியம் கிளைசினேட் தேவை எடுத்துக்கலாம். ஸோ மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸை வந்து ரெகுலராக ஃபிஷ், எக், அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணீங்க. கீரை கூட மெக்னீஷியம் ரிச் தான். ஸோ இதெல்லாமே ரெகுலராக கன்சியூம் பண்ணும் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த முக்கியமானது வந்து சிட்ரஸ். சிட்ரஸ்னும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரதே லெமன் தான். ஸோ எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழம், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், இது மூணுமே எவ்ரிடே மாற்றி மாற்றி, எலுமிச்சம்பழம் வாட்டர், லெமன் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக லெமன் வாட்டரோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காவோ இல்லை கொய்யாப்பழமோ, இது மூணுத்தில் எதுனாலுமே ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம், ஐ மீன் சிட்ரஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸ், ஐ மீன் ஃபுட் ஐட்டம்ஸ், நியூட்ரியன்ஸ் பாடியில் ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு. என்ன பண்ணக்கூடாது, இந்த மித்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை. ஸோ கால்சியம் நிறைய சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது. கால்சியம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன். கால்சியம் சாப்பிட்றதுனால கிட்னி ஸ்டோன் வரதில்லை. கால்சியம் நமக்கு பாடியில் நிறைய ரீசனுக்காக தேவைப்படுது. எந்த மாதிரி ஃபார்மில் சாப்பிட்றீங்க, அதோட தண்ணி குடிக்கிறீங்களா, ஃபைபர் எடுத்துக்கிறீங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கால்சியம் ஸ்டோன்ஸ் பாடியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண, பால் குடித்தா கிட்னி ஸ்டோன் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துருமா இப்படிங்கிறது கூட நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் போது மட்டும் எடுத்தால் போதும், ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் அட்வைஸுங்கிறது தான் முக்கியமான விஷயம். கால்சியம் மட்டும் தனியாக எடுக்கிறீங்களா, அதோட என்ன காம்போசிஷனில் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஆக்சலேட் அப்படின்னு ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது, அந்த நியூட்ரியன்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டாலுமே கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வராது. இதெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன், மெக்னீஷியம், சிட்ரஸ், தண்ணி,
இதோட சேர்த்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். இதெல்லாம் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மள வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட்டே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லை இன்னொரு சின்ன டவுட்டு நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் வந்து தக்காளியில் இருக்கிற விதையை வந்து சாப்பிட்டாக்க கிட்னி ஸ்டோன் வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லுவேன், அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக என்னென்னா எந்த ஒரு விதையுமே வந்து சீட்ஸ் எந்த சீட்ஸ் தக்காளி இருக்கிற சீட்ஸ் ஏதோ வெண்டைக்காய் எந்த சீடுமே வந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துருச்சு பாடியில் வந்துருச்சுன்னா அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சில ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது அது தனியாகவே சொல்லணும். ஸோ அப்போ வந்து சில கிட்னி ஸ்டோன்ஸுக்கு வந்து விதைகளில் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதில் ஏன்னா அந்த பியூரின்ஸ் இருக்கிறதுனால அந்த கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால அஃபெக்ட் பண்ணும். ஸோ வர ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. வந்த பிறகு என்ன ஸ்டோனோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்னு ஆக்சலேட் இருக்கிறதை வந்து குறைக்கணும். ஆமாம். ஸோ ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன்மா. ஆக்சுவலி வந்து அந்த மூணு விஷயமும் ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓகே, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.